சப்ஸ்கிரைப் பண்ணாமல் வீடியோ பார்ப்பது யூடியூப்க்கும் யூடியூபருக்கும் கேடு விளைப்பதாகும். அன்சப்ஸ்கிரைப் இஸ் இன்ஜுரியஸ் டு யூடியூப் அண்ட் யூடியூபர்ஸ் லைஃப். கைண்ட்லி ரிக்வெஸ்ட் யூ டு சப்ஸ்கிரைப் அவர் சேனல் நவ். எல்லாருக்கும் வணக்கம். ஆக்சுவலாக இந்த வீடியோ வந்து ஒரு டிஐஒய் வீடியோ. டிஐஒய் வீடியோனா என்ன? அந்த பொருள் செய்கிற வீடியோ. இந்த வீடியோவில் இந்த மாதிரி ஒரு மொபைலை தான் செய்ய போகிறோம். ஆக்சுவலாக இந்த மொபைல் பார்த்தீங்கன்னா ஒரு ஐஃபோன், ஐஃபோன் இல்லை ஐஃபோன் மாதிரி. இதில் சார்ஜ் இருக்கும், ஆனால் இருக்கிற மாதிரி ஆப்ஸ்லாம் இருக்கிற மாதிரி எல்லாமே மாதிரி தான். ஜஸ்ட் வந்து இந்த மாதிரி ஒரு மாடல் மொபைலை எப்படி செய்யலாம் அப்படிங்கிறத இன்றைக்கான வீடியோவில் பார்க்க போகிறோம். 50 ரூபா கொடுத்தா கடையிலே வந்துடும், இது எதுக்கு செய்யணும் அப்படின்னு கேட்கலாம். ஆனால் 50 ரூபா கொடுத்தா கடையிலே வரும், நம்ம செய்கிற மாதிரி வருமா? நம்மளே செஞ்சு நம்ம ஷோகேஸில் வைக்கிற மாதிரி எதுவுமே வராது. ஸோ இன்றைக்கி இந்த வீடியோவில் இது மாதிரி எப்படி செய்யலாம், அதுவும் லோ பட்ஜெட்டில் எப்படி செய்யலாம் அப்படின்றத பார்க்க போகிறோம். ஒரு பொருள் செய்கிறோம்னா கண்டிப்பாக அதுக்கு ஒரு செலவாகும். அந்த செலவை இதில் எப்படி மேனேஜ் பண்ணலாம் அப்படிங்கிறத நான் சொல்லிடுறேன். இதுக்கு வந்து பெரிய பெரிய இதெல்லாம் செலவே இல்லை. இதில் வந்து ஜஸ்ட் ஒரு பிரிண்ட்டு அண்ட் தென் ஒரு கம்மு ஒரு அட்டை, அவ்வளோதான் இதோடைய செலவு மொத்தமே. எனக்கு மேக்ஸிமம் எவ்வளோ செலவாச்சு அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அட்டை நார்மலாக நம்ம வீட்டில் இருக்கிறது ஒரு சின்ன பீஸ், இந்த அளவுக்கு ஒரு பீஸ் அட்டை நம்மளுக்கு கிடைக்காதா, இந்த அளவுக்கு ஒரு சின்ன பீஸ் கொண்ட ஒரு அட்டை, அதுக்கு ஒட்டுறதுக்கு கம்மு 5 ரூபா தான் ஃபெவிகால். இது 5 ரூபா ஃபெவிகால்லே பாதி தான் காலியாகும், அது கூட காலியாகாது, அதுவும் மிச்சமாகும். ஸோ இது வந்து 5 ரூபா ஃபெவிகால்லேயே முடிச்சிடலாம். ஸோ வந்து பார்த்தீங்கன்னா அட்டைக்கு வந்து அவ்வளோவா செலவு இல்லை. ஃபெவிகால் 5 ரூபா. இந்த ஷார்ப்பான எஜ்ஜஸை வந்து நீங்கள் செவுத்தில் கூட தேய்ச்சிக்கலாம், இல்லை அப்படின்னா சால்ட் பேப்பர் வச்சு தேய்ச்சிக்கலாம். சால்ட் பேப்பர் வந்து 10 ரூபா. இதோட செலவுன்னு பார்த்தீங்கன்னா ஒரு சால்ட் பேப்பர் வாங்கி நீங்கள் செஞ்சீங்கன்னா 15 ரூபா ஆகும், இல்லை அப்படின்னா 5 ரூபா தான். அந்த சால்ட் பேப்பரும் இதுக்கு இல்லை, நிறைய விஷயத்துக்கு யூஸ் பண்ணலாம். இந்த ஒரு கிராஃப்ட்டுக்கு மட்டும் இல்லை, நிறைய கிராஃப்ட்டுக்கு நம்மளால் யூஸ் பண்ணிக்க முடியும். ஸோ சால்ட் பேப்பரையும் இந்த செலவில் வந்து கொஞ்சம் கம்மி தான். ஆக்சுவலாக இதுதான் என்னுடைய ஃபஸ்ட் டிஐஒய் வீடியோ. இந்த டிஐஒய் வீடியோ எப்படி வந்திருக்கு அப்படின்னு எனக்கு சத்தியமாக தெரியல. நான் இப்போ தான் ஃபஸ்ட் எடிட் பண்ணியிருக்கேன். பேச முடியாத இடத்துல சாங் போட்டு தான் மேனேஜ் பண்ணியாகும், அதுவும் என்சிஎஸாக தான் இருக்கும். ஸோ எப்படி வந்திருக்குன்னு தெரியல. வாங்க வீடியோக்குள்ள போய் பார்க்கலாம் எப்படி வந்திருக்கு அப்படின்னு. ஓரளவுக்கு நல்லா தான் வந்திருக்கும் போகலாம். அதுக்கு முன்னாடி சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணலாம், சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க, பக்கத்தில் பெல் பட்டன் இருக்கும் அதையும் கிளிக் பண்ணிக்கோங்க, போகலாம். ஓகே, இந்த பொருள் செய்கிறதுக்கு ஒரு சில அட்டையை எடுத்துக்கோங்க. அதுக்கப்புறம் ஒட்டுறதுக்கு நம்மளுக்கு கம்மு தேவை. நான் வந்து 20 ரூபா ஃபெவிகாலே எடுத்துக்கிட்டேன், 5 ரூபா ஃபெவிகாலே நம்மளுக்கு போதுமானது, 20 ரூபா ஃபெவிகால் நான் எடுத்துக்கிட்டேன். அதுக்கப்புறம் வந்து இந்த பிரிண்ட், இந்த பிரிண்ட்டை நான் கீழே டெலகிராமில் லிங்க் கொடுத்துருக்கேன், அதை கிளிக் பண்ணி டவுன்லோட் பண்ணிக்கோங்க. ஒரு சால்ட் பேப்பர் எடுத்துக்கலாம், ஒரு கத்திரிக்கோல், அதுக்கப்புறமா ஒரு கட்டர், மைனூட்டான இடத்த கட் பண்ணுறதுக்கு கட்டர் இல்லாத காரணத்தினால அவசரத்துக்கு செஞ்ச கட்டரை யூஸ் பண்ணிக்கலாம். ஸோ இந்த கட்டரை தூக்கி போட்டுடலாம். ஓகே, இப்போ வந்து இதை வச்சு தான் செய்ய போகிறோம். வாங்க எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம், போகலாம். ஃபஸ்ட்டு இந்த மாடலை கட் பண்ணிக்கலாம். நான் வந்து சின்ன பீஸை கட் பண்ணிக்கிறேன், சின்ன பீஸ் தான் நல்லாயிருக்கும். நான் வந்து சின்ன பீஸ் மாடலை கட் பண்ணிக்கிறேன். ஓகே, நான் சின்ன பீஸை கட் பண்ணிக்கிறேன், உங்களுக்கு எந்த பீஸ் வேணுமோ அதை கட் பண்ணிக்கோங்க. கட் பண்ணிவிட்டு இப்போ சின்ன இடத்த நான் பிளேடால் கட் பண்ணலாம்னு நினச்சேன், ஆனால் கட் பண்ண முடியல என்னால், ஏன்னு தெரியல. நீங்கள் வந்து பிளேடால் கட் பண்ணுறதை விட கத்திரிக்கோல் வச்சுருப்பீங்க, கத்திரிக்கோலாலேயே நீங்கள் கட் பண்ணிக்கோங்க. இப்போ அந்த மாடலுக்கு தகுந்த மாதிரி நம்மளுடைய அட்டையை கட் பண்ணணும். இப்போ நம்மளுடைய அட்டையை எடுத்துக்கிட்டு அந்த மாடலுக்கு தகுந்த மாதிரி ஒரு சைஸில் கட் பண்ணலாம்.
இந்த வீடியோ பார்த்துருப்பீங்க. ஆக்சுவலாக இந்த மொபைல் தான் செஞ்சுருப்பேன். பார்த்தீங்கன்னா வச்சுக்கோங்களேன், தமா தூண்டு தான் இருக்கும் பாருங்கள். என்னுடைய ஒரு விரல் சைஸ் தான் இருக்கும். இது தான் செஞ்சேன். ஆக்சுவலாக நான் இது மட்டும் செய்யலை, ப்ரிண்ட்டு போடும்போது தப்பாக ப்ரிண்ட்டு போட்டேங்க. இந்த மாதிரி பெருசாக வந்துச்சு. அதுக்கப்புறம் தப்பாக ப்ரிண்ட்டு போட்டதில் இந்த மாதிரி வந்துருச்சு. அதுக்கப்புறம் போட்டது தான் இது. இதுதான் சின்னது. இதுதான் பார்த்திங்கன்னா ஒரிஜினல் சைஸாக இருக்கும். நான் பார்த்த வரைக்கும் இதுதான் நான் ஒரிஜினல் சைஸாக பார்த்துருக்கேன். அண்ட் தென் பார்த்தீங்கன்னா இது வந்து தப்பாக ப்ரிண்ட் போட்டேன். இருந்தாலும் இது நல்லாயிருக்கு, காதில் வச்சு பேசுகிறதுக்கு டேப்லெட் மாதிரி நல்லாயிருக்கு. ஸோ இது வந்து மூணு. ஆக்சுவலாக நான் வந்து பார்த்தீங்கன்னா மூணு செஞ்சுருக்கேன். சின்னது பார்க்க ரொம்ப ரொம்ப அழகாக இருக்குது பார்க்குறதுக்கு. இது நீங்களே பாருங்கள், ரொம்ப ரொம்ப அழகாக இருக்குது. இங்கே மட்டும் கொஞ்சம் ஓரம் வாங்கிடுச்சு, இருந்தாலும் பரவாயில்ல, நல்லா தான் இருக்குது. ஓகே, இதை நான் எதுக்காக செஞ்சேன் அப்படின்னா இந்த வீடியோக்காக தான் செஞ்சேன். அடுத்தது இந்த வந்து ஷோகேஸ்க்கு நம்ம வச்சுக்கலாம், அழகாக நம்ம ஷோகேஸில் வச்சுக்கலாம். அந்த இமேஜும் நான் இருந்தால் இங்கே ஷோ பண்ணுறேன், பாருங்கள். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சி இந்த வீடியோவை பார்த்து நீங்கள் ஏதாச்சும் இந்த பொருளை செய்கிறீங்க அப்படின்னா கீழே டிஸ்கிரிப்ஷனில் என்னோடய இன்ஸ்டாகிராம் ஐடி இருக்குது, அதை கிளிக் பண்ணி நீங்கள் போஸ்ட் போட்டு என்னை டேக் பண்ணிடுங்க. மறக்காமல் ஃபாலோ பண்ணிவிட்டு டேக் போடுங்க. ஸோ இன்றைக்கான வீடியோவில் தான் இந்த மாதிரி டிஏவி போடலாமா வேணாமா அப்படிங்கிற பல விஷயங்கள். டிஏவி போடலாம் அப்படின்னு எனக்கு ரொம்ப நாள் ஆசை. டிஏவி போடணும், டிஏவி செய்கிறதுன்னு எனக்கு ரொம்ப ரொம்ப பிடிக்கும். ஸோ அந்த மாதிரி டிஏவிலாம் போடலாம், பெருசாக பெரிய பெரிய டிஏவி கேமரா அந்த மாதிரி பெரிய பெரிய டிஏவிலாம் நம்ம போடலாம். இந்த மாதிரி நிறைய வீடியோஸ் பண்ணுறதுக்கு எனக்கு ஒன்று தேவை, அதுதான் உங்களுடைய சப்போர்ட்டு. இந்த சப்போர்ட்டுக்கு ஒன்றும் பண்ண தேவையில்லை. நீங்கள் ஒன்லி இந்த சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணால் போதும். அதுக்கப்புறம் இந்த வீடியோ லைக் பண்ணிவிட்டு உங்கள் ஃப்ரெண்ட்ஸுகளுக்கு ஷேர் பண்ணுங்கள். இல்லை அப்படின்னா கீழே நல்லதாக ஏதாச்சும் கமெண்ட் பண்ணி விடுங்க, நல்லதாக ஏதாச்சும் கமெண்ட் பண்ணி விடுங்க, அந்த தென் சப்ஸ்கிரைப் பண்ணி விடுங்க. அவ்வளோதான் நீங்கள் பண்ண வேண்டிய ஒரே ஒரு வேலை. பண்ணி விட்ருங்க. குட் பை.